வணக்கம். உண்மை குரல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் உஷா பெரியசாமி. 40 ஆண்டு காலமாக பட்டா இல்லாமல் வாழும் போண்டி நெய்வேலி சத்தியானகர் மக்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் அடுத்த போண்டி ஒன்றியம் நெய்வேலி சத்தியானகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட மக்கள் 40 ஆண்டு காலமாக அப்பகுதியில் வசித்து வருகின்றனர். மேலும் இவர்கள் வசித்து வரும் இடத்திற்கு அரசு வீட்டுமனை பட்டா வழங்காததால் பொதுமக்கள் அனைவரும் கடந்த மாதம் ஜனவரி 31ஆம் தேதியன்று மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் சென்று மனு அளித்துள்ளனர். ஆனாலும் இதுவரை அந்த மனு சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் அப்பகுதி பொதுமக்கள் இது சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் நேரில் சென்று விசாரித்த போது இதுகுறித்து எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் மேலிடத்திலிருந்து வரவில்லை என்று சொன்னதால் பொதுமக்கள் மீண்டும் மாவட்ட ஆட்சியரிடம் அரசு ஆதிதிராவிடர் மாவட்ட குழு நலக்குழு உறுப்பினர் நீலவானத்து நிலவன் அவருடைய தலைமையில் வேட்டுமனை பட்டா கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்களிடம் கேட்டபோது 40 ஆண்டு காலமாக அப்பகுதியில் நாங்கள் வசித்து வருகிறோம். அரசு வழங்கும் இலவச தொகுப்பு வீடுகளை பட்டா இல்லாததால் எங்களால் பெற இயலவில்லை என்றும் வீட்டு மின் இணைப்புகள் வாங்குவதற்கு கூட எங்களால் பெற முடியவில்லை. இதுகுறித்து வீட்டுமனை பட்டா கோரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனுவை அளித்துள்ளார்கள். தாலுகா ஆபீஸ் போறோம். எங்களுக்கு எந்த சரியான இதுவும் தெரியல. எங்களுக்கு நாங்க எத்தனை தடவை நாங்க வேலை விட்டுட்டு குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு நாங்களும் வரோம். நாங்க அன்றாட வேலைக்கு போனாதான் எங்களுக்கு வருமானம். நாங்க வேலையை விட்டுட்டு தான் நாங்க வரோம். எங்களுக்கு இதனால எதனா ஒரு யூஸ் ஆகும் தான் நாங்க வரோம். இந்த பட்டா இல்லாதனால எங்களால வீடு கட்ட முடியல. அந்த இடத்துலயே 4 தலைமுறையா இருக்கிறாங்க. இது வரைக்கும் யாருக்கும் எந்த இதுவும் வரல. இதுக்கு முன்னாடி வந்திருக்க பட்டா
வேணும்னா கூட பட்டா தான் கேக்குறாங்க. பட்டா இல்லன்னா கரண்ட் இல்ல எடுத்துருவோன்றாங்க. எங்களுக்கு கரண்ட் இல்ல, நாங்களும் எவ்வளவு நாளை கூற வீட்டுல இருக்க முடியும்? எங்களுக்கும் வீடு கட்டணும். கவர்மெண்ட்ல வர வீடு எங்களால கட்ட முடியல பட்டா இல்லாததுனால. கோவிட் ஆட்சியர் நாங்க பார்க்க வந்திருக்கோம், அவங்க எங்களுக்கு உதவி பண்ணி இந்த பட்டா எங்களுக்கு வழங்கணும்னு நாங்க கேட்டுக்கோம். உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.